வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ லாஸ்ட் ஃபியூ வீடியோஸ்க்கும் வந்துட்டு உங்களோட விஷஸும் பிளெஸ்ஸிங்ஸும் வந்துட்டு நிறைய பேர் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். ஓகே, மாஃபி உள்ள வரோம். ஸோ கமெண்ட்ஸ்லாம் ரீட் பண்ணுறப்போவே செம்மையாக இருந்தது. தேங்க்யூ 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 ஸோ மச். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு பாப்பாவுக்கு வந்து ஃபோட்டோஷூட் பண்ண போகிறோம். ஸோ அந்த நியூ பார்ன் ஃபோட்டோஷூட் பண்ணலான் இருக்கோம். ஸோ அந்த ரேப்லாம் பண்ணி பண்ணுவாங்கள்ல, ஸோ அதுக்காக தான் இப்போ மேடம் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ கிளம்பிட்டுருக்கோம், அதுக்கு தான் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி வந்து கோஆப்ரேட் பண்ணுறா, அவங்க அம்மா மாதிரி ஃபோட்டோ கோஆப்ரேட் பண்ணுறாளா அப்படின்றத வீடியோலாம் போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோஷூட் வந்து நாங்கள் எங்கே புக் பண்ணியிருந்தோம் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ இந்த ஃபோட்டோஷூட் வந்துட்டு ஆரி ஃபோட்டோகிராஃபி அப்படின்ற ஒரு ஸ்டுடியோவில் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் வந்துட்டு நியூ பார்ன் ஃபோட்டோஷூட்டுன்னு இன்ஸ்டாகிராமில் தேடுறப்போ நிறைய ஃபோட்டோஷூட் நிறையா பேஜஸ் வந்தது. அண்ட் நானே வந்துட்டு ஒரு 10 பேருக்கு மேலே ரீச் பண்ணியிருப்பேன். அவங்க எல்லாருமே நான் கேட்டிருந்த டே வந்து இல்லை புக்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அங்கிதாக்கு வந்துட்டு 15 டேஸ் கழித்து தான் வந்து வெளில கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுவுமே வந்துட்டு 41 டேஸ் கழிச்சு தான் கூட்டிகிட்டு போகணும். இப்போ நீ வந்து ரொம்ப அடம் பிடிக்கிறனால ஓகே 15 டேஸாக ஆகட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வீட்டில். ஸோ நான் 15 டேஸ் தான் வந்துட்டு இந்த ரேப் பண்ணி ஃபோட்டோஷூட்லாம் எடுக்க முடியும். அதனால் வந்துட்டு கரெக்டாக அந்த 15th டே நான் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்குறப்போ அது வந்துட்டு ஒரு சாட்டர்டேவோ என்னமோ. ஸோ அதனால் வந்துட்டு எல்லாருமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த டே வந்து எங்களுக்கு புக்டு, ஃபுல் ஸ்லாட் புக்டு, இதுக்கு முன்னாடி அவைலபிளாக இருக்குது இல்லைனா இதுக்கு பின்னாடி அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ டேஸ் ஆக ஆக அவ்வளோ அந்த ரேப் பண்ணுறது வந்துட்டு அவ்வளோ வராது அப்படின்னு சொன்னாங்க. என்னால் முன்னாடியே கூட்டிகிட்டு போக முடியல. அதனால் வந்து நான் நிறைய இதில் செக் பண்ணிவிட்டு இந்த ஆரிய ஃபோட்டோகிராஃபி அப்படின்ற பேஜ் கேட்டேன். அவங்கக்கிட்ட அதுவும் வந்துட்டு எனக்கு சஜஷனில் வந்தது. அவங்ககிட்ட கேட்குறப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு 2 ஸ்லாட் சொன்னாங்க. இந்த 2 ஸ்லாட் தான் எங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அந்த 2 ஸ்லாட்டுமே பார்த்தீங்கன்னா அவங்க முழிச்சிருக்கிற டைம். ஸோ அந்த டைம் மோஸ்ட்டாகவே கொஞ்ச நேரம் முழிச்சிருப்பா, ஒரு 1/2 hour அந்த மாதிரி தான். எனக்கு வந்து என்ன பயம் ஆச்சுன்னா இந்த டைம் அவன் முழிச்சிருக்க டைம் ஆச்சு, வேலைக்கு ஆகுமா, சரி ஓகே புக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்துட்டு சரி பண்ணுவோம் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணியிருந்தேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5000 ஆச்சு. அண்ட் எதனா எக்ஸ்ட்ராவாக எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சார்ஜஸ் சொல்கிறாங்க. ஸோ இப்போது கூட யாருன்னா இருக்காங்க இல்லை அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எத்தனை எக்ஸ்ட்ராவாக எடுக்கணும் அந்த பேக்கேஜில் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஒரு தனி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ இந்த ஸ்டுடியோ வந்துட்டு நுங்கம்பாக்கம்ல இருக்குது. எனக்கு வந்துட்டு ஓவராலாக பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்தது. லைக் அவங்க அந்த ராப்பிங்லாம் நல்லாவே பண்ணாங்க, ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணாங்க. அண்ட் எனக்கு என்ன ஒரு விஷயம் வந்துட்டு அவங்ககிட்ட தோணுச்சுன்னா லைக் ஒரு 5 தீம் வச்சுருக்காங்க. 5 தீம் அப்படியே செட் பண்ணிட்டு கட கட கடன்ட்டு ஒரு ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிட்டு முடிச்சிடுறாங்க. ஸோ கொஞ்சம் வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டி மாதிரி. ஸோ நாங்கள் ஒரு ஃபேமிலி ஃபோட்டோஸ் எடுத்தோம். ஸ்டார்டிங்கே ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துடலாம்னு சொன்னாங்க. ஃபேமிலி ஃபோட்டோஸ் நல்லா தான் இருந்தது, நான் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் இன்னுமே கொஞ்சம் ஒரு இன்னோவேட்டிவாக அவங்க கொஞ்சம் க்ரியேட்டிவாக எடுக்கணுன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்துட்டு நான் ஒரு 4-5 ஃபோட்டோஸ் காமிச்சேன், அதில் வந்து நான் ஒரு ஃபோட்டோ அந்த அந்த மாதிரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. பட் மீதி இருக்க 4 ஃபோட்டோ வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து அவங்க அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டல, அது மட்டும் எடுத்துகிட்டு விட்டுட்டாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு ஓகே அவங்க வந்து ஒரு இப்போ இப்படி கையில் வச்சுட்டு இப்படி ஒரு ஃபேமிலி ஷூட்னா ஒரு எப்படி சொல்கிறது இந்த இதுன்னு இருக்கும் இல்லையா கான்செப்டு, இப்படி இப்படி ஹோல்ட் பண்ணி ஒரு ஃபோட்டோ, அது வந்துட்டு ரொம்ப காமனாக இருக்கிற மாதிரி ஒரு 4 ஃபோட்டோ அதே தான் அவங்க திரும்ப எடுக்கிறாங்களே தவிர கொஞ்சம் ஓகே க்ரியேட்டிவாக நான் காமிச்சேன். லைக் நான் வந்து நெட்டில் பார்த்துட்டு இந்த மாதிரி காமிச்சேன், அதை வந்துட்டு அவங்க அவ்வளோவா அது இன்ட்ரெஸ்ட் காட்டல. மேபி வந்துட்டு அவங்க ரொம்ப கம்மி ப்ரைஸிங்க்கு தான் பண்ணுறாங்க. 5K ரொம்ப கம்மி, ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். ஸோ மேபி அதனால் கூட இருக்கலாம். பட் அது ஒன்று மட்டும் எனக்கு தோணுச்சு. மற்றபடி ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு நல்லாவே வந்திருந்தது. லைக் அவங்க கொடுத்துருந்த எதுவுமே வந்துட்டு நல்லா இருந்தது. ஸோ நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணுறேன், அது பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ராப்பராக ஒரு பேபி ராப்பிங் ஷூட் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ என்னோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ரேட்டிங் மாதிரி கேட்டிங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு 10க்கு வந்து ஒரு 7.5 அந்த மாதிரி கொடுப்பேன். நல்லா இருந்தது, ஓவராலாக சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ
இந்த பட்ஜெட்க்கு ஒரு 5K பட்ஜெட்க்கு சென்னையில் வந்துட்டு பேபி ராப்பிங் செஷன்ன்றவங்க ரொம்ப கம்மியான பேர் தான் பண்ணுறாங்க. அதில் இவங்க வந்துட்டு கண்டிப்பாக சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நான் வந்துட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஆல்சோ பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு பெய்டு கொலாபரேஷனோ இல்லை வந்துட்டு ஒரு ப்ரொமோஷனோ எதுவுமே கிடையாது. இது வந்துட்டு நான் போய் அங்கி பாப்பாவுக்கு ஃபோட்டோ எடுத்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ உங்களோட இஷ்டம் தான். நீங்கள் வந்து அதை செக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அண்ட் அங்கி பாப்பாவோட ஃபோட்டோஸும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு ரீச் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 2-3 பேர்கிட்ட கேட்டப்போ அவங்க வந்துட்டு ரொம்ப ஓவர் ப்ரைஸ்டாக இருந்தது எனக்கு. லைக் அவங்களுக்கு வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அண்ட் அதெல்லாம் ஓகே, பட் எனக்கு வந்து அந்த டைமில் வந்துட்டு அவ்வளோ காசு அஃபோர்டபுளாக இல்லை எனக்கு. லைக் ஒரு 1 hour செஷனுக்கு வந்துட்டு 40K கேட்டாங்க. ஸோ 1 hour 40K கொடுக்குற அளவுக்கு வந்துட்டு ஓகே, நம்ம அவ்வளோ எடுக்க முடியுமா அப்படின்றது வந்துட்டு எனக்கு தெரியல. நான் கீர்த்திக்கு கேட்டப்போ ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறே வேண்டாம் அப்படின்ட்டான். ஸோ மேபி இது வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினால அதனால நான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு அங்கே பாப்பாவை கூட்டிகிட்டு வெளில போகிறேன். ஸோ வந்து என்னெல்லாம் எடுத்து வைக்கணும் அப்படின்றது ஒரு கன்ஃபியூஷனாக இருந்தது. எதெல்லாம் எடுத்து வைக்கலாம், எதெல்லாம் எடுத்து வைக்கக்கூடாது அப்படின்ட்டு. சரி ஓகே, இதெல்லாம் கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னு யோசித்த விஷயம் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பம்பிங் மிஷினும் எடுத்து வச்சுக்கிட்டேன், ஏன்னா வந்துட்டு இன்கேஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்காக. ஸோ நான் வந்துட்டு ஒரு பேஸ் மேக்கப் மட்டும் வீட்லேயே போட்டுட்டேன், போட்டுட்டு அப்படியே ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடியோ. ஸோ நாங்கள் போயிருந்தப்போ ஆல்ரெடி ஒரு ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதனால ஒரு 5 minutes வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ரூம் மாதிரி இருந்தது, அதில் வந்துட்டு செட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ரேப் பண்ணாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டப்போ அங்கி பாப்பா வந்து முழிச்சுக்கிட்டாங்க. நான் வந்துட்டு பயந்துட்டேன், ஐயோ என்னடா அந்த பாப்பா முழிச்சுக்கிட்டா, எப்படி ஃபோட்டோ எடுக்கிறதுன்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க வந்துட்டு அப்படியே ஆட்டி ஆட்டி தூங்க வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தூங்கிட்ட அப்புறம் கொஞ்சம் முழிச்சா, ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி உட்கார வைக்கிறப்போ, அந்த இடத்துல போய் படுக்க வைக்கிறப்போ லைட்டாக கண்ணை திறந்து பாப்பா, ஆனால் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தூங்கிட்டா திரும்ப. ஸோ ஆக்சுவலி எங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த ஒரு ஃபீலிங். க்யூட்டாக ஒரு இதில் வந்துட்டு ரேப் பண்ணி, எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஃபோட்டோ பார்க்குறமே ரொம்ப ஆசையாக இருக்கும். ஐயோ அழகாக இருக்கே, இந்த மாதிரி நம்ம எப்போ எடுப்போம் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் வந்து அங்கி பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடிலேருந்தே இந்த மாதிரி ஓகே இந்த மாதிரிலாம் எடுக்கலாம், எப்போ எப்படா இந்த மாதிரி கேட்கலாம்டா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன் கீர்த்திக்கிட்ட. அப்போ வந்துட்டு எங்கள் அம்மாலாம் என்ன சொல்லுவாங்க, இல்லை ஃபோட்டோலாம் வந்துட்டு எடுக்கக்கூடாது, 41 days கழிச்சு தான் எடுக்கணும் அப்படி இப்படின்ட்டுலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் வந்துட்டு இல்லை முடியவே முடியாது, இது வந்து 15 days எடுத்து ஆகணும்னு அடம்பிடிச்சு இதை எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவள் தூங்கிட்டா, அதே மாதிரி அதே போஸ்டில் லாஸ்ட்டு முடிகிற வரைக்கும் தூங்கிட்டு இருந்தா. இதை எடுத்து முடிக்க வந்துட்டு கரெக்டாக எங்களுக்கு 1 hour கிட்ட ஆச்சு. 1 hour இல்லை, ஒரு 1 hour 15 minutes அந்த மாதிரி ஆயிருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு செகண்ட் ரேப் பண்ணியிருந்தது, ஒயிட் ஒன்று பிங்க் ஒன்று. ஸோ ஒன்று ரேப் பண்ணுறப்பவுமே வந்துட்டு அதுக்கு ஒரு 2-3 minutes ஆகுது. ஆல்சோ ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்க பண்ணுறாங்க, ஏன்னா வந்துட்டு தலை நிற்கலை, அதனால் வந்துட்டு பார்த்து பார்த்து தான் பண்ணுறாங்க. அவங்க எந்திக்கிறப்போ லைட்டாக அப்படியே அசைச்சு அசைச்சு தூங்கவும் வச்சுட்டாங்க. சிலர்லாம் வந்துட்டு அவளை படுக்க வைக்கிறப்போ தலை வலிக்குமா, கழுத்து கரெக்டாக இருக்கா அப்படிலாம் நான் கேட்டுகிட்டே இருந்தேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது, ஐயோ பச்சை குழந்தையாச்சு எப்படின்ட்டு. அவங்க சொன்னாங்க, இல்லை ஒன்றுமே ஆகாது, நாங்கள் கரெக்டாக தான் வந்து கீழே அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வச்சு தான் வந்து ஃபோட்டோ எடுப்போம், நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. கரெக்டாக இப்போ அவங்க கழுத்துக்கிட்ட ஒரு பில்லோ வச்சாங்க, அதுக்கு மேலே தான் பெட்ஷீட் போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கரெக்டாக அவங்க செட்டப் வச்சுருக்காங்க. ஸோ பிரச்சனை இல்லை. ஆல்சோ பார்த்தீங்கன்னா லைட்ஸ்லாம் ரொம்ப ஹெவியாக வைக்கக்கூடாது ஃபோட்டோஷூட்டில், அதனால கண்ணு கூசும் அப்படிலாம் சொல்லிட்டுருந்தாங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோடாக்ஸோட இந்த லைட் தான் வச்சுருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளிக் பண்ணுறப்போ மட்டும்தான் ஒரு ஃப்ளாஷ் மாதிரி வருமே தவிர ஃபுல் டைம் வந்து இந்த ஹெவி லைட்டு கண்ணு கூசுகிற மாதிரிலாம் இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு அவள் வந்து நார்மலாக தூங்குற மாதிரி அப்படி தான் தூங்கிட்டு இருந்தா. நல்ல நல்ல வந்து கொஞ்சம் சிரிக்க வைக்கவும் ட்ரை பண்ணோம், ஆனால் வந்துட்டு அவள் ரொம்ப டீப் ஸ்லீப் போயிட்டனால வந்துட்டு மேடம் சிரிக்கலை.
அண்ட் அடிக்கடிக்கு எந்திக்கிறப்ப வந்து கீர்த்தி இந்த மாதிரி ஆட்டி ஆட்டி கொஞ்சம் அப்படியே சமாளித்து தூங்க வச்சிட்டோம். ஸோ கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட் தான் வச்சுக்கோங்களேன், எந்திரிச்சிட்டா அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் அவள் தூங்கணுமே, தூங்குற வரைக்கும் வெயிட் பண்ணும். ஸோ ஏன்னா வந்துட்டு கரெக்டாக 2 hours தான் ஃபோட்டோஷூட் டைம். பட் தேங்க்ஃபுல்லி அவள் நல்லாவே கோஆப்ரேட் பண்ணால், அதனால் நாங்கள் வந்துட்டு 1 hour 15 minutes ஃபுல் ஷூட் முடிச்சிட்டோம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா என்னோடய ரொம்ப ரொம்ப ஃபேவரட். ஆக்சுவலி அந்த கிளிக் பண்ணுவோம் அந்த சவுண்டு, அந்த சவுண்டுக்கு வந்து அவள் மூஞ்சி இப்படி வச்சா அது கரெக்டான டைமில் கிளிக் பண்ணனால அது வந்துட்டு ஒரு மாதிரி, அந்த பன்னி ஃபோட்டோவுக்கு அது ரொம்ப ஆப்ட் ஆயிடுச்சு. அதனால இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ. ஸோ அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ லைக் இதில் இந்த ஷூட்டில் தான் எல்லாமே ஆப்வியஸாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் நான் அந்த 5 தீமுமே வந்துட்டு ஆட் பண்ணுறேன் லைனாக. ஸோ இந்த 5 தான் நாங்கள் வந்துட்டு அடுத்தடுத்து எடுத்தோம். ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 minutes ரேப் பண்ணுவாங்க, அப்புறமா வந்துட்டு அந்த ரேப் வச்சு ஒரு 2 தீமில் ஃபோட்டோ எடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஃபோட்டோ எடுக்கும், ரொம்ப நேரம்லாம் ஆகாது. அந்த இடத்துல போய் கரெக்டாக தூங்கிட்டு இருக்கும்போது வச்சுட்டு ஒரு 4-5 நிறைய கிளிக் பண்ணுவாங்க, 4-5 கூட இல்லை ஒரு 10 கிளிக் பண்ணுவாங்க. ஸோ அந்த 10 கிளிக்கில் வந்துட்டு எதுவும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அதை நம்ம எடுத்துக்கலாம். ஃபோட்டோஷூட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு அப்புறமா அந்த அங்கே தூங்க வைக்கிறதுக்காக தொட்டிலில் போட்டுருந்தோம். அண்ட் மஃபி வந்து எப்பயும் போல் காவலுக்கு உட்காந்துட்டான். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இதுக்கு போயிருந்தோம், லைக் சர்வனா ஸ்டோர்ஸ் போயிருந்தோம் ஷாப்பிங்க்கு. இது வந்து அங்கி பாப்பாவுக்கு பேர் வைக்கிறதுக்காக சாரி வாங்க போயிருந்தேன். ஸோ அப்போ வந்துட்டு அங்கே எனக்கு பர்பிள் கலரில் வேணும் அப்படின்னு நான் கேட்டிருந்ததுனால நிறைய பர்பிள் கலர் சாரீஸ் காமிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் பர்பிள் எடுக்காமல் ப்ளூ எடுத்துகிட்டு வந்திருப்பேன். நீங்கள் என்ன அந்த வீடியோவில் பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த பர்பிள் ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் வந்துட்டு இது ரொம்ப காஸ்ட், 15K கிட்ட சொன்னாங்க. ஸோ அவ்வளோ கொடுத்து எடுக்க வேண்டாம் அப்படின்னு நான் அதை எடுக்கல, இந்த ப்ளூ தான் எடுத்தேன். ஸோ இது வந்துட்டு 7 கிட்ட ஆச்சு. இது இதுவுமே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஓகேங்க, பாருங்கள் நல்லா எந்திரிச்சிட்டா. அண்ட் கீர்த்தி வந்துட்டு சமாளிக்கிறான், ஏன்னா நான் வந்து ஹார்லிக்ஸ் போட்டு தரேன் அவனுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் வந்து நீ அது வரைக்கும் சமாளிக்கணும் நீ தான் அப்படின்னோடனே கீர்த்தி வந்து எதையோ காமிச்சு சமாளிச்சிட்ருக்கான். இந்த வீடியோ எடுத்தது அவனுக்கே தெரியாது. நெக்ஸ்ட் கிளிப் வந்துட்டு அடுத்த நாள் நடந்த வீடியோ, அதை வந்து நான் இந்த வீடியோட அட்டாச் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்க, அதனால் வந்துட்டு ஓகே உங்களுக்கு பாட்டலாம் அப்படின்ட்டு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இது வந்துட்டு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஃபோட்டோ நியூ பார்ன் ராப் ஃபோட்டோ ஷூட் பார்க்குறோம் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு யாருன்னா இந்த மாதிரி தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ வேறு எதுனா உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ. அப்புறம் வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் டாடா, பை பை, டேக் கேர்.